தமிழ்நாட்டில் யாரும் பசியின்றி இருக்கக்கூடாது என்ற நோக்கிலும் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டதுதான் அம்மா உணவகங்கள். இரண்டு சப்பாத்தி 3 ரூபாய், 5 ரூபாய் சாம்பார் சாதம் என மிக குறைந்த தொகையில் பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்ற சூழலில் அற்புதமாக செயல்பட்டு வருகின்றன அம்மா உணவகங்கள். காலையில் இட்லி பொங்கல், மதிய வேளையில் சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம், இரவில் சப்பாத்தி என இந்த அசாதாரண நோய் தொற்று சூழலிலும் உணவு வகைகளை குறைக்காமல் சுகாதாரமாக இங்கு சமைத்து வழங்கப்படுகிறது. அம்மா உணவகத்தில் மக்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்க வரையப்பட்டிருந்த கோட்டிற்கு ஒருவர் பின் ஒருவராக வரிசையில் நின்று உணவுகளை பெற்று உண்டனர். சிலர் பாத்திரங்களிலும் பார்சல் வாங்கி சென்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளாக 144 ஊரடங்கு உத்தரவால் பல ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டதன் எதிரொலியாக மக்கள் அம்மா உணவகங்களை நோக்கி நடைபோட வைத்துள்ளதாகவும், குறிப்பாக கடந்த காலங்களை விட தற்போது விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் அம்மா உணவக பணியாளர்கள். அம்மா உணவகத்தை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்படுத்தினால் உணவகம் வந்து உணவு உண்ண வாய்ப்பில்லாத முதியவர்கள், உடல்நலம் குறைந்தவர்களது பசியும் தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நலத்திட்டங்களே அம்மாவின் ஆட்சி, மக்களே அதற்கு சாட்சி.